காலை வணக்கம். மேல் வாடகைக்கு விடுறது பெரிய பிரச்சனை. டெனண்ட்டுங்க என்ன பண்ணுறாங்க, மேல் வாடகைக்கு இல்லை, கடையை விற்றுருவாங்க. விற்றுட்டு லேண்ட்லார்டு கேஸ் போட்டாங்கன்னா நல்ல விற்கலை, அவர் என்கிட்ட வேலை செய்கிறாருன்னு ஸ்டெப் எடுப்பாங்க. இந்த கேஸ் தான் ரொம்ப பெரிய கேஸ், தலைவலி. ஸோ இதுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. ஏஆர் 2017 சுப்ரீம் கோர்ட் 4060 இல்லை, டெல்லி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் இவர் வந்து வாடகை கொடுக்கல, டெனண்ட்டை வேறு யார் கொடுத்துட்டாருன்னு கேஸ் போடுறாரு. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறார், இல்லை அவர் எம்ப்ளாயி தான், நான் தான் கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் இது கீழ்கோர்ட்டில் ரெண்ட் கண்ட்ரோல் டிஸ்மிஸ் பண்ணி ரெண்ட்டை அப்பலட்டாக டிஸ்மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் போகிற கேஸு ஹைகோர்ட்டில் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் வரும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, லேண்ட்லார்டு வந்து சப்டனன்ஸை டைரக்ட் எவிடன்ஸை வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது, அவர் கொடுக்குற ஆவணங்களை வச்சு தான் ப்ரூவ் பண்ணணும். இங்கே வந்து டெனண்ட்டு அந்த வேலை செய்கிறதா சொல்கிறவர் வந்து அவருக்கு சம்பளம் கொடுத்தா மாதிரியோ அவருக்கு கமிஷன் கொடுத்தா மாதிரியோ எந்த எவிடன்ஸும் டெனண்ட் ப்ரூவ் பண்ணல. அடுத்தது இந்த வேலை செய்கிறதா சொல்ல நபருடைய விசிட்டிங் கார்டில் வந்து மெயின் டெனண்ட்டோட பேரோ எதுவுமே இல்லை. இதுலேருந்தே தெரியுது இவர் வந்து சப் டெனண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எவிடன்ஸ் ஆக்டு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் டெல்லி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கேஸை டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல வழக்குகள் வரும்போது இதை கொஞ்சம் நல்லா மைன்யூட்டாக பார்த்து இந்த வழக்கை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம்.